வந்துட்டு நம்ம வீட்லயே எப்படி மார்க்கெட்ல கிடைக்கிற மாதிரி ஆலோவேரா ஜெல் செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த ஆலோவேரா ஜெல்ல நான் மூணு பொருள் தான் யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ இது வந்து மூணுமே ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடியது தான். ஸோ இது எப்படி செய்யறது அப்படிங்கறத இப்ப பாத்திரலாம். இதுதான் நம்மளோட ஆலோவேரா ஜெல். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த மார்க்கெட்டில் கிடைக்கிற மாதிரி அப்படியே இருக்கும் இந்த ஆலோவேரா ஜெல். இது எவ்வளோ நாள் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஆலோவேரா ஜெல் செய்யறதுக்கு வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 minutes தான் ஆச்சு, அண்ட் இது வந்து செட் ஆகிறதுக்கு ஒரு 30 minutes தேவைப்படும். ஸோ இந்த டைம்குள்ளே நம்ம ஆலோவேரா ஜெல் வீட்லேயே செஞ்சிடலாம். இப்போ நான் இங்கே வந்துட்டு 2 ஆலோவேரா லீஃப் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஒரு எல்லோ கலரில் ஒரு லிக்விட் மாதிரி வரும். கட் பண்ணி கொஞ்ச நேரம் வந்து இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த எல்லோ கலர் லிக்விட் வச்சு நம்ம இந்த ஆலோவேரா ஜெல் செய்ய முடியாது, பிகாஸ் இதில் ஒரு ஸ்மெல் வரும், அண்ட் இது வந்து கலரும் ரொம்ப சேஞ்ச் ஆகும், அண்ட் இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸும் கிடையாது. நம்மளுக்கு உள்ளே இருக்க ஜெல் மட்டும் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நேரம் கழித்து இதை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ அந்த ஆலோவேரா வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி உள்ளே இருக்க ஜெல் எடுத்துடலாம். இப்போது நம்மளுக்கு இந்த ஆலோவேராவில் இருக்க ஜெல் மட்டும் கிடச்சிடுச்சு, அண்ட் இதில் வந்து நீங்கள் மோஸ்ட்லி அந்த க்ரீன் கலர் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து ஓரளவுக்கு க்ரீன் இல்லாத மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை அப்படியே ஒரு ஜாரில் போட்டுட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து க்ரீன் கலர் ஆலோவேரா ஜெல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து குக்கும்பர் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு தோலோடு ஆட் பண்ணலாம். அது வந்து நேச்சுரலாக ஒரு க்ரீன் கலரும் கொடுக்கும், அண்ட் குக்கும்பர் வந்து நம்ம ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது. இப்போ வந்து நான் இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்தா இந்த மாதிரி ஒரு வாட்டரியாக தான் இருக்கும் இது. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த இந்த ஜூஸை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போறோம். ஒரு ஒயிட் கிளாத்ல ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஆலோவேரா ஜெல் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஃபேஸுக்கோ இல்லை உங்கள் ஹேருக்கோ அப்ளை பண்ணிக்கலாம், அதை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு பியோர் ஆலோவேரா ஜூஸ் மாதிரி கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஹீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு கப்பில் இந்த ஆலோவேரா ஜூஸ் ஊற்றி வச்சிட போகிறேன் சென்டரில். இது ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். நம்ம ஆட் பண்ண போகிற நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெலட்டின். இது வந்துட்டு 100% வெஜிடபிள் ஜெலட்டின். அண்ட் ஜெலட்டின் வந்துட்டு ஃபேஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஜெலட்டின் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 275 நினைக்கிறேன். இது வந்துட்டு பியோர் 100% வெஜிடபிள் ஜெலட்டின். அண்ட் இது வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்காகவே அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது. இன்கேஸ் உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா லிங்க் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் இந்த ஜெலட்டினில் நான் எடுத்த ஆலோவேராக்கு வந்து எனக்கு ஒர 1/4 ஸ்பூன் அளவுக்கு இந்த ஜெலட்டின் இருந்தால் போதும். இந்த ஜெலட்டினை லைட்டாக வந்துட்டு கோல்ட் வாட்டரில் ஃபஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போது இது கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ஜெலட்டினை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம லாஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ்க்காக நம்ம ஆப்பிள் சைடர் வினிகர் யூஸ் பண்ணியே ஆகணும். நான் வந்து இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணேன். இப்போ அவ்வளோதான். நம்ம இதை எடுத்துட்டு ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஒரு 20 ml கண்டெய்னர் நான் இங்கே எடுத்திருக்கேன். இந்த பவுல் எதுக்காக அப்படின்னா வீடியோக்கு வந்துட்டு பவுலில் காட்டுறப்ப கொஞ்சம் இன்னும் கிளியராக தெரியும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து நீங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் செஞ்ச பாத்திரத்துலேயே விட்டிங்கன்னா அதுலேயே வந்து செட் ஆகிடும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கண்டெய்னரில் வேணுமோ அதில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு இதை நீங்கள் வெளியே வச்சாவே செட் ஆகிடும். பட் உங்களுக்கு சீக்கிரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர் கீழே இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பார்ட்டில் ஒரு 30 மினிட்ஸ் அளவுக்கு வச்சிங்கனாவே இது வந்து நல்லா செட் ஆகிடும். இப்போ 30 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நல்லா செட் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன் இது எந்த அளவுக்கு ஜெலி கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு. பார்த்தீங்கன்னா கடையில் மார்க்கெட்டில் கிடைக்கிற மாதிரி அப்படியே அதே கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதை வந்துட்டு நான் இந்த பவுலில் வந்து வீடியோக்காக தான் இதில் செட் பண்ணினேன். ஸோ இப்போ இதில் இருக்கிறத எடுத்து நான் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இ
இது எல்லாமே வந்துட்டு 20 கிராம் கண்டெய்னர். நம்ம எடுத்த அந்த லீஃபில் வந்துட்டு நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 60-70 கிராம் அளவுக்கு நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபேஷியலோ இல்லை வந்துட்டு ஒரு ஃபேஸ் பேக் போடுற மாதிரி இருக்குது அப்படின்னா அதில் கூட நீங்கள் இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். என் ஃபேஸை நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் யூஸ் பண்ண ஃபேஸ் வாஷ் ஹிமாலயாஸோட நீம் ஃபேஸ் வாஷ். அண்ட் இப்போ நான் ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணி காட்டுறேன். இது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். அது வந்து எப்படி நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற ஜெல்லோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ என் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 மினிட் கழித்து நான் காட்டுறேன். இப்படி தான் இருந்துச்சு. இந்த ஜெல்லோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக இதை வெளியவே வைக்கலாம். நான் வந்து யூஸ்வலாக எப்படி பண்ணுவேன் அப்படின்னா ஒரு குட்டி குட்டி கண்டெய்னரில் வர அளவுக்கு ஃபஸ்ட்டு செஞ்சு அதை யூஸ் பண்ணிவிடுவேன். அது ஆல்மோஸ்ட் 1 மந்த்துக்கு தான் வரும். நீங்களும் அந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். இதை வந்துட்டு நீங்கள் நைட் க்ரீமாக கூட யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் டேயில் கூட இது யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபேஸ் பேக்ஸ் அதில் கூட நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.